கவி பேரரசர் வைரமுத்து அவர்கள் உள்ளிட்ட இந்த சபைக்கு எனது அன்பான வணக்கம். இது சுபதினம். சுபதினம் நல்ல நாள்னு சொன்னால் தமிழர் தலைவர் ஏற்றுக்கொள்வாரான்னு சந்தேகம் வருது. ஏன்னா அவர் ரொம்ப அழகாக சொன்னவர். நம்ம நாட்டில் பாருங்கள், அஷ்டமி நவமி அன்னைக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ரெண்டும் மகா கெட்ட நாள்கள்னு ஆக்கி வச்சுருக்காங்க. ஆனால் தமிழர் தலைவர் கேட்டார், அஷ்டமி அன்னைக்கு தானே கிருஷ்ணர் பிறந்தார், நவமி அன்னைக்கு தானே ராமர் பிறந்தார், கிருஷ்ணரும் ராமரும் பிறந்த தினங்களை கெட்ட நாள் ஆக்கி வச்சுருக்கீங்களப்பா. கிருஷ்ணரை ஏதோ தப்பாக பேசிட்டதா? இப்போத்தான் ஐயா வீரமணியை பற்றி மிகப்பெரிய பேச்சு தேர்தல் களத்திலையும். ஆனால் கிருஷ்ணர் பிறந்த நாளை கெட்ட நாள்னு சொன்னது அவங்க தான். அதுவே நல்ல நாள் கெட்ட நாள் சுபதினம் அசுபதினம் இதிலெல்லாம் தமிழர் தலைவருக்கு நம்பிக்கை இருக்காது, எனக்கும் இல்லை தான். ஆனாலும் என்னையை மீறி சொல்கிறேன், இது சுபதினம்தான், இது நல்ல நாள் தான். ஏன் தெரியுமா? இன்று மாமேதை மார்க்ஸ் பிறந்த தினம். இந்த பிறந்த தினத்தில் தந்தை பெரியார் பற்றி நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து கட்டுரையாட்டுகிறார். அதில் எங்க தெரியுமா? கலைஞர் அறிவாலயத்தில். இதை விட ஒரு நல்ல நாள் கிடைக்குமாயா தமிழனுக்கு? அதனால் தான் சொல்லுகிறேன், இது சுபதினம் நல்ல நாள். பெரியாரும் நானும், அது ஒரு தனி கதை. எங்கள் கதை ஊடலில் துவங்கி கூடலில் முடிந்த கதை. அது வென்றது மார்க்சியமா பெரியாரியமா என்று எழுதினேன். பிறகுதான் புரிந்தது, வெல்ல வேண்டியது ரெண்டும் தான். ஆகவே கடைசியில் எங்கே வந்து நின்றேன் என்றால், பெரியார் 125 என்று அவருடைய 125வது பிறந்த நாளில் அவர் புகழ்வாடுகிற நூலை எழுதி வந்து நின்றான் அருணன். அதையும் விட அதற்கும் மேலேயும் பெரியார் மீதான என்னுடைய பற்றும் பாசமும் பிரியமும் அன்பும் அதிகமானதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டேன். பெரியாரை எதுக்குற ஒரு கோஷ்டி இருக்கே, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன் தெரியுமா? சில நேரங்களில் எதிராளிகள் எப்படியெல்லாம் நம்மளை சேர்த்து வைக்கிறாங்க, எப்படியெல்லாம் நமக்கு புரியாததையும் புரிய வைக்கிறாங்க. திரிபுராவிலே வெற்றி மமதையில் லெனின் சிலையை உடைத்தார்கள். உடைத்தவுடன் தமிழ்நாட்டிலே ஒரு குரல், ஒரு கர்ண கடூர குரல் எழுந்தது. அங்கே லெனின் சிலையை உடைத்தாயிற்று, எப்பொழுது பெரியார் சிலையை இங்கே உடைக்கப் போகிறோம் என்று. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு லெனினும் பெரியாரும் சொந்தக்காரர்கள் என்பது. இல்லாட்டி எப்படி லெனின் சிலையை உடைச்ச உடனே பெரியார் சிலைக்கு வரணும்? அவர்களின் எதிரிகள் லெனினும் பெரியாரும் என்றால் நம்முடைய தலைவர்கள் லெனினும் பெரியாரும். அந்த பெரியார் பற்றி கவிஞர் பேசுவதை விட வேறு யாரும் பேசிவிட முடியாது. நிறைய பேர் பேசியிருக்கோம். தமிழர் தலைவர் பேசாத பேச்சா பெரியாருடைய புகழ் பற்றி? ஆனாலும் கவி வாக்கு முக்கியம். தமிழனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஆதிகாலத்திலிருந்து, கவி வாக்கு பொய்க்காது, இன்று முதல் அது பொய்க்காது. பெரியார் பற்றி நம்முடைய கவி வாக்கு சொல்ல போகிறார். வாக்களிப்பு பதிவுகள்லாம் முடிந்து விட்டன, இப்பொழுது கவியினுடைய வாக்கு நாம் கேட்க போகிறோம். நான் அதனால்தான் பெரியாருக்குள்ள அதிகம் போக விரும்பலை, நான் அதை அவருக்கு விட்டு விடுகிறேன். நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்ல வருகிற விஷயம், பெரியாரை பற்றி பேசுவதற்கு நம்முடைய கவிஞருக்கு இருக்கக்கூடிய பூரண உரிமை, அதை பற்றி நான் பேச போகிறேன். ஒரு வகையில் நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்றைய தினம் எப்படியோ அகஸ்மாசம் அமைஞ்சு போச்சு, எதேச்சியாக தான்.
மார்க்சுக்கும் பெரியாருக்கும் கவித்துவ பாலம் கட்டியவர் நம்முடைய கவிஞர். எத்தனையோ பேர் உலக அளவிலே மார்க்சுக்கு கவிதாஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய கவிஞரை போல அவ்வளவு அழுத்தமாக ஆவேசமாக தமிழனுடைய மொழியிலே சொன்னால் அவனுக்கு அருள் வருவது போல உரிமை கொட்டு கொட்டுவது போல மார்க்சுக்கு கவிதாஞ்சலி செய்தது நம்முடைய கவிஞர் தான். நானும் நிறைய நேரத்தில் இந்த வார்த்தையெல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு இணைப்பு, சொர்க்க சிந்தனையை நிறுத்திவிடு வர்க்க சிந்தனையை வளர்த்துவிடு அப்படின்னார். மார்க்சை பற்றி சொல்லும்போது வர்க்க சிந்தனைன்னு வருவது இயல்பு. ஆனால் கவிஞர் அங்கே என்ன பொடி வைக்கிறாருன்னா, சொர்க்க சிந்தனையை நிறுத்திவிடு என்று பெரியாரையும் கொண்டாந்து எழுதிட்டாரு. மனிதா, இந்த மாயை எதற்கு உனக்கு? சொர்க்கம் நரகம் பற்றிய மாயை, இந்த மாயை இருக்க போய் என்னென்ன வேலைகளெல்லாம் இன்றைக்கு நடக்கு. சமீபத்தில் நான் துபாயில் ஒரு மாதம் இருக்க வேண்டியது வந்துச்சு. ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, நாளை இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை மழை பொழியும் துபாயில். நான் சொன்னேன், அது எப்படிங்க கரெக்டாக மணிக்கணக்கெலாம் சொல்கிறீங்க, பொதுவாக மழை வரும்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு அங்கே நண்பர்கள் சொன்னாங்க, இந்த நாளில் இந்த நேரத்தில் மழை வரும் வகையில் மேகத்தை செட் பண்ணியிருக்கு துபாய் அரசு. வானத்தில் பறந்து போய் மேகத்தில் மழை பொழிவதற்கான விதை அந்த சீட்ஸை போட்டுட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு போட்டால் என்னைக்கு எந்த நேரத்தில் மழை வரும்னு கண்டுபிடிச்சி செய்கிறான் துபாயில். அங்கே மேகத்தை செட் பண்ணால் இங்கே யாகத்தை செட் பண்ணுறாங்க. இப்போ புரியுதுங்களா? சொர்க்க சிந்தனையை நிறுத்திவிடு வர்க்க சிந்தனையை வளர்த்துவிடு என சொன்னதுடைய அர்த்தம் இதுதான் இந்த நாட்டுடைய நிலைமை. அதனால தான் அவர் சொன்னார். இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்க மார்க்சியம்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் இன்றைக்கு மேற்கு உலகில், அதுவும் ஐரோப்பாவில், சமீபத்தில் கூட ஒரு பெரிய அறிஞர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி இந்த மூலதனமெல்லாம் சில பேர் கையில் குவிஞ்சு அதன் காரணமாக வாழ்க்கை மட்டுமல்ல இயற்கையும் பாழ்படும் என்று கார்ல் மார்க்ஸ் அன்றைக்கு சொன்னது சரிதான் என்று எழுதியிருக்காங்க. சோவியத் யூனியன் மறைஞ்சிருக்கலாம், ஆனால் மார்க்சியம் என்பது சோவியத் யூனியனுக்குரிய கண்டுபிடிப்பு அல்ல. அதற்கு முன்பும் மார்க்சியம் இருந்தது, பின்பும் இருக்கும். எதுவரை இருக்கும்? கவிஞர் சொன்னார், எந்த தேசமும் மின்சாரத்தையும் மார்க்சையும் ஒதுக்கிவிட்டு உயிர் வாழ முடியாது. அச்சர லட்சம் பெறும் வார்த்தைகள் ஐயா கவிஞர் ஐயா. மின்சாரத்தை பிரிந்து வாழ முடியுமா? அதுபோலத்தான் மார்க்சியம் என சொன்னவர் நம்முடைய கவிஞர். அதனால தான் சொன்னேன், மார்க்சியத்துக்கும் பெரியாருக்கும் கவித்துவ பாலம் கட்டியவர் ஐயா எங்கள் கவிஞர். இன்னும் நான் சொல்லுவேன், பெரியார் பற்றி பேச பூரண உரிமை நம்முடைய கவிஞருக்கு உண்டு என்று. எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்? நான் பெரியாரின் பெண்ணியம் என்று நூல் எழுதியவன். நான் அதை படிக்க படிக்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் என்னுள்ள குறிப்பிட்டேன், பெரியாருடைய பெண்ணியம் என்பது வளர்விறை அல்ல, மெல்ல மெல்ல வளரும் சந்திரன் அல்ல, உதிக்கும் போதே பூரண சந்திரனாக உதித்தது என்று நான் எழுதுவேன். ஏன் உதிக்கும் பொழுதே பூரண சிந்தனை சொல்கிறேன்னா, 1930களிலேயே பெண்ணியத்தின் அத்துணை கூறுகளை பற்றியும் எழுதியிருக்கிறார் தந்தை பெரியார். 1930களில் அன்னைக்கு ஒரு மாநில அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, இனிமேல் அரசு வேலைகளில் பெண்களும் சேரலாம், ஆனால் காவல்துறை மட்டும் அல்ல, எக்ஸட் போலீஸ் ஜாப், காவல்துறை வேலை மட்டும் அல்லன்னு இவர் அதை படிச்சுப்பிட்டு எழுதுறாரு. அது ஏன்? எல்லா வேலையிலையும் பெண்களை எடுப்பீங்க, போலீஸ் வேலையில் மட்டும் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? களவாணியும் கொலைகாரனும் போலீஸ்காரர் ஆண் என்கிற காரணத்தினாலா பயந்து கிடக்கிறான்? இல்லை, அவன் கையில் துப்பாக்கி இருக்கிற காரணத்தினால் பயந்து கிடக்கிறான். பெண்ணுக்கிட்டையும் துப்பாக்கியை கொடுத்து பாரு. களவாணிகள் இன்னும் பயப்படுவார்கள்.
அதுவும் களவாணிங்கிற வார்த்தை சொல்லும்போது எனக்கு என்னென்னமோ எண்ணங்கள்லாம் வருது. ஆகவே ஆண் பெண் பேதமல்ல, பிரச்சனை ஆயுதம் ஏந்திய பெண். 1930களில் இப்படி யோசித்த தந்தை பெரியார் பற்றி நம்முடைய கவிஞருக்கு பேச, கட்டுரை வாசிக்க எப்படி உரிமை வருகிறது? என்னால் அந்த பாடலை படிக்கும் பொழுதே நான் வளரும் சிகரம், சிகரம் வைரமுத்து என்று அவருடைய படைப்புகளை எல்லாம் ஆய்வு செய்து நூல் எழுதியவன். அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு கவிஞரே வந்திருந்து என்னை பெருமைப்படுத்தினார். படிக்கும் பொழுதெல்லாம் அந்த கருத்தம்மா படத்தில் தாய்ப்பாலு நீ குடிக்க தலையெழுத்து இல்லையடி, கள்ளிப்பால நீ குடிச்சு கண்ணுறங்கு நல்லபடி, அடுத்து ஒரு ஜென்மம் வந்து ஆணாக நீ பிறந்தா பூமியில் இடமிருக்கும் போய்வாடி அன்னக்கிளி. அடுத்த ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லாதது. ஆனால் என்ன நயமா சொல்றான்னா, இந்த பெண் சிசு கொலை, பெண் மீதான இந்த வெறுப்புணர்வு இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்போ தாய்ப்பால் குடிக்க உனக்கு வழி இல்லை, வக்கில்லை, கள்ளிப்பாலை குடிச்சிட்டு நிம்மதியாக போய் சேரு, இன்னொரு ஜென்மம் இருந்தால் அப்போவும் ஆணா பிறந்தாத்தான் உனக்கு இந்த பூமியில் இடம் உண்டு அன்ன கிளி என சொன்னான். இந்த சமுதாயம் நம்முடைய பெண்களை என்ன பாடுபடுத்தியது, இன்னும் பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதை இந்த கவி வாக்கு நிலைநிறுத்தியது, சுட்டி காண்பித்து நம்முடைய நெஞ்சங்களை எல்லாம் உலுக்கியது, நம்முடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்பியது. அதுக்கு முன்பே அவருடைய கவிதையில் சொன்னார், பாவம் மனைவி இந்த இல்லற கிரிக்கெட்டில் கட்டில் அறைக்கும் சமையல் அறைக்கும் ரன்கள் எடுத்தெடுத்தே ரணமாய் போனாள். நம்மளுக்கு இப்போ கிரிக்கெட்டில் சொன்னா தான் விளங்குமே விஷயமே. ஆகவே அவருடைய மொழியிலேயே இளைஞர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஆனால் இல்லறத்திலே ஒரு கிரிக்கெட் நடக்கிறது, இந்த மனைவி பாவம் அவள், என்ன நிலைமை என்பதை எண்ணி பாருங்கள், இந்த இல்லற கிரிக்கெட்டில் கட்டில் அறைக்கும் சமையல் அறைக்கும் ரன்கள் எடுத்தே ரணமாகி போனால் என்றைக்கு அவளுக்கு விடுதலை. வடமாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது தமிழகம் எவ்வளவோ பரவாயில்லை, அண்ணாவும் கலைஞரும் கண்ட ஆட்சியிலே எவ்வளவு எவ்வளவு பெரிய விஷயங்கள் பெண்களுக்காக இங்கே உரிமைகள் தரப்பட்டிருக்கின்றன என்பதெல்லாம் நான் தனியாக பேசணும். ஆனாலும் அது போதாது என்கிற முறையிலே கவித்துவத்தோடு இந்த ஆணாதிக்க சமுதாயத்தை சாடியவர். அதே போல பெரியார் என்றால் எனக்கு நினைவுக்கு வருவது கருத்துரிமை. அவர் அடிக்கடி சொல்வார், நான் பேச்சாளரும் அல்ல எழுத்தாளரும் அல்ல கருத்தாளர். கருத்துரிமைக்கு இன்றைக்கு ஆபத்து, அன்றைக்கு வந்தது ஜனநாயகத்திற்கே ஆபத்து வந்தது. 1991 ஜனவரியில் கலைஞர் தலைமையிலான தமிழக அரசு கலைக்கப்பட்டது. சட்டமன்றத்திலே பெரும்பான்மை வலு இருந்தும் அப்போது கவிஞர் பாடினார், அடியே அனார்கலி உனக்கு பிறகு இந்த நாட்டில் உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் தானடி. அன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் புதைச்சாங்க, போற போக்க பார்த்தா இந்தியா முழுக்கவே ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் போல தெரிகிறது. எவ்வளவு பெரிய சிக்கல். கருத்துரிமை இல்லை என்றால் தந்தை பெரியார் இல்லை, கருத்துரிமை இல்லை என்றால் கவிஞர் குழாமே இல்லை, அதிலும் நம்முடைய கவிப்பேரரசு இல்லை. எதை வச்சு சொல்றேன், தயவு செய்து யோசித்து பாருங்கள். தமிழ் சமுதாயமே ஆண்டாள் பற்றி இதே போல ஒரு கட்டுரை வாசிக்கிறார். அதிலே ஒரு செய்தி, ஏற்கனவே ஆய்வு செய்த இரண்டு பேராசிரியர்களுடைய ஒரு முடிவு, அது சரியா தவறா என்பதற்குள் கூட நான் போகவில்லை, அதை மேற்கோள் காட்டுகிறார். அந்த ஒரே பாவத்துக்காக முடிவு சொன்ன அந்த ரெண்டு பேரை விட்டுட்டாங்க, அது இன்னும் கூத்து. அதை மேற்கோள் காட்டினார் என்று நம்முடைய கவிஞர் மீது எத்தகைய தாக்குதல்கள் வந்தன என்பதை தயவு செய்து யோசித்து பாருங்கள். ஒரு மனிதர் பேசினார், இன்னும் அந்த காணொளி காட்சியை அப்படியே கேட்கும் பொழுதெல்லாம் எழுத ரத்தம் கொதிக்கிறது. இந்த கவிஞருடைய தோளிலே இன்னும் அந்த சிரஸ் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று கூட்டத்தை பார்த்து கேட்டார். உடைய தலையை அறுக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தில் பேசினார். தமிழ் சமூகமே நம்முடைய தமிழ் கவியின் தலைக்கு, தமிழகத்தின் தலைமை கவியின் தலைக்கு
அன்றைக்கு விலை வைத்த ஒரு பேர் வழி. இன்றைக்கு இந்த தேர்தலிலே ஒரு தொகுதியிலே வேட்பாளராக நின்றார் என்றால் அவரையும் ஆதரித்து அண்ணா பெயரில் கட்சி திராவிடம் என்கிற சொல்லோடு ஒரு கட்சி நடத்துகிறவர்கள் ஆதரித்தார்கள் என்றால் உண்மையிலே எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு. தமிழ் சமூகம் எவ்வளவோ விஷயங்களில் முன்னேறியது, ஆனால் இத்தகைய ஒரு நிலை எப்படி வந்தது தமிழ்நாட்டுக்கு? அனுமதித்திருக்கலாமா? பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா? அந்த செய்தியை கேட்டவுடனே நான் முகநூலில் எழுதினேன், அந்த பாவினுடைய பேச்சை எடுத்து போட்டு எழுதினேன். தமிழ்கவினுடைய தலை உருள வேண்டும் என சொன்ன ஒரு பேர்வழி தமிழ்நாட்டிலே ஒரு தொகுதியிலே வேட்பாளராக நிற்கிறாரே, இவருக்கு பாடம் புகட்டுங்கள் தமிழக மக்களே என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். அது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு நான் இருக்கிறேன். ஏன் அவர்களுக்கு அவ்வளவு வெறி, ஏன் அவ்வளவு கோபம், ஏன் தெரியுமா? 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது எனக்கு தெரிந்து இப்படி ஒரு கவிதையை இந்தியாவிலே வேறு எந்த கவிஞனாவது எந்த மொழிகளாவது எழுதியிருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. இவர் தான் எழுதினார். முழு கவிதையை வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. ரெண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். சீதை சிறைப்பட்ட பின் இப்போதுதான் ராமன் இரண்டாம் முறை அழுகிறான். எப்போது? மசூதி இடித்த பிறகு. ராமனை பற்றிய விமர்சனங்கள் உண்டு. சம்புகனுடைய தலையை எப்படி வாங்கினான்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ராமபக்தர்களும் இதை உணர வேண்டும் என்கிற நோக்கிலே நம்முடைய கவிஞர் என்ன சொன்னாருன்னா, ராமாயணத்தில், அதுவும் நீங்கள் கம்பராமாயணம் படிச்சீங்கன்னா, ராமன் அப்படி அழுது புரண்டது ஒரே ஒரு இடத்துல தான். அவனுடைய பதவி பறி போன போது அழுகவில்லை. இன்னைக்கெல்லாம் பதவி பறி போனால் தானே அழுவோம். ஆனால் ராமன், உனக்கில்லை பதவி, உனக்கு வனவாசம் தான், உன் தம்பிக்குத்தான் பதவி என்ற பொழுது அப்பொழுது அவன் அழுகவில்லை. சித்திரத்தில் வரையப்பட்ட அந்த சுவற்றிலே வரையப்பட்ட சித்திரம் போல இருந்தான். இன்னும் சொல்லப்போனால் சித்திரத்தில் மலர்ந்த செந்தாமரை போல அவனுடைய முகம் இருந்தது என்று வர்ணித்தான். ஆனால் அவன் ஒரே ஒரு முறை அழுதான். மனைவியை பறி கொடுத்த பொழுது அழுதான், புலம்பினான். மலையை பார்த்து, மலையே மலையே என் சீதையை பார்த்தாயா என்று கதறினான். மரத்தை பார்த்து, மரமே மரமே என் சீதையை கண்டாயோ என அழறினான். அழுதான், புரண்டான். அந்த ராமன் இரண்டாம் முறை அழுதான். எப்பொழுது தெரியுமா? தனக்காக கோவில் கட்டுகிறோம் என்று என்னுடைய சொந்த சகோதரர்கள் முஸ்லீம்கள் வணங்குகிற வழிபடுகிற அந்த தலத்தை, அந்த மசூதியை இடித்து விட்டார்களே என்று ராமன் இரண்டாம் முறை அழுதான். இதை விட பக்திமான்களுடைய மனச்சாட்சியை உழுக்கக்கூடிய வேறு கவிதை இல்லை கவிஞர். ஆனால் இப்படியும் சொல்லிவிட்டு பெரியாரையும் கைவிடலை. அதே கவிதையில் அயோத்தி ராமன் அவதாரமா மனிதனா? ஆரம்பமே சிக்கல். அவதாரமெனில் பிறப்பும் மற்றவன் இறப்பும் மற்றவன். அவதாரம்னா அப்படித்தானே? பிறவாதவனுக்கா பிறப்பிடம் தேடுவீர்? நான் கூட நிறைய விவாதங்கள்ல அவளை பார்த்து கேட்பேன், உங்களுக்கு ராமனுக்கு கோயில் கட்டணுங்கிற எண்ணமே கிடையாது, என்ன இப்படி சொல்லிவிட்டீங்கன்னா அப்பல. இல்லை, என்ன இருந்தால் போய் மசூதியில் கட்டுவேன்னு கிளம்புவீங்களா? இன்னும் கட்டி முடிச்சிருக்கலாமையா வேற இடம்? அதே அயோத்தியில் இதுதான் பிறந்த இடம்னு சொல்கிறீங்களே, அதையே கேள்வி கேட்கிறார். பிறவாதவனுக்கா பிறப்பிடம் தேடுவீர்? அவதாரம்னா மனிதன்தான் எனில் கற்பத்தில் வந்தவன் கடவுள் ஆகான். மனித கோயிலுக்கா மசூதி இடித்தீர்? கவிஞர் ஐயா அவர்களே, இப்படிலாம் பகுத்தறிவு ரீதியாக கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் சோடா பாட்டில் தான் எடுப்போம். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான்லாம் இது பார்க்கவே இல்லை. ஜிஎஸ் சுவாமிகள் போன்றவங்கெல்லாம் சோடா பாட்டில் பற்றி பேசுவாங்க, அப்படி பேச வச்சுட்டீங்களே. அவங்களுக்கு ஏன் கோபம் என்றால், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியலை. பதில் சொல்ல முடியாத காரணத்தினால்தான் அவர்கள் இப்படி கிளம்பினார்கள். ஆனாலும் கவிஞன் நிற்கிறான். கவிதை நிற்கும் காரணம் தமிழின் பெருமை அது. நேரமாகிறது, நான் அவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் உங்களை போல கேட்க ஆர்வமாக இருக்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லித்தான் நான் முடிக்கலை. ஏன்னா அதை சொல்லாமல் என்னால் முடிக்க முடியல. பெரியாருக்கு அவருடைய சிந்தனைக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்குது என்பதற்காக சொல்ல வர்றேன். ஓ விநாயகா,
உன் இன்னொரு தந்தத்தையும் இரண்டாய் உடைத்து இந்தியர் எல்லாருக்கும் எழுத்தறிவித்தால். இந்த கவிதையின் பெயர் நிபந்தனைகள். ஒவ்வொரு சாமிக்காக கண்டிஷன் போடுறார். எதுக்குன்னு நான் பிறகு சொல்கிறேன். முதல்ல விநாயக பெருமானுக்கு போடுற கண்டிஷன் என்னன்னா, உனது இன்னொரு தந்தத்தையும், ஏற்கனவே ஒரு தந்தத்தை உடைச்சி வியாசருக்கு மகாபாரதம் எழுத உதவியாச்சு, இவ்வளவு அதுக்குள்ளே இருக்கு, அந்த ரெண்டு மூணு சொற்களுக்குள்ள இன்னொரு தந்தம் மிச்சம் இருக்குல்ல ஐயா, அதை உடைச்சி நீ என்ன பண்ணணும், இந்தியர்கள் அனைவருக்கும் கல்வி அறிவு கொடுத்தால். அப்புறம் மாகாளி கிட்ட போறார். தாயே மாகாளி, சூழும் சுயநலம் எனும் பாழும் அரக்கனை உன் திரிசூலம் கொண்டு தீர்த்து முடித்தால். நீங்கள் மாகாளி அதை பார்த்துருக்கலாம், கீழே ஒரு ஆள் இருப்பாப்புல அரக்கங்கிறாப்புல, அரக்கன்னா யார் தெரியுமில்ல, திராவிடர்கள் தான். நான் இது பற்றி ஒரு ஆய்வு செய்து நூல் எழுதியிருக்கேன், தேவ அசுர யுத்தம் என்பது ஆரிய திராவிட யுத்தமே என்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கேன். ஆனால் அரக்கன் என்றால் தீமையின் உருவம் என்று சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இவர் என்ன கேட்கிறார்னா, தீமை என்றால் சுயநலம் தான் தீமையிலே மகா பெரிய தீமை. அந்த சுயநலம் சூழும் சுயநலம் எனும் அரக்கனை தீர்த்து முடித்தால் உனது திரிசூலம் கொண்டு. ஒவ்வொரு சாமிக்கு இப்படி கண்டிஷன் போட்டு கடைசியாக முடிக்கிறார். இவ்வளவு நீங்க பண்ணீங்கன்னா நான் கூட கோயிலுக்கு போவேன். இப்போதைக்கு போக்கிட மாட்டார். ஏன்னா எவ்வளவு நிபந்தனைகள், சுயநலத்தையே ஒழிக்கணும், அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும், இவ்வளவு இந்த கடவுள்கள் எல்லாம் செய்தால் நான் கூட கோயிலுக்கு போவேன். இவருக்கு இல்லாத உரிமையா பெரியார் பற்றி பேச வேறு யாருக்கு இருக்க முடியும்? ஆனால் நான் ஒன்றை சொல்லுவேன், பெரியாருடைய சிந்தனை கூட சில நேரங்களில் தவறாக முன்வைக்கப்படுது. ஏதோ அவரை அவர் நாத்தியவாதியோடு முடக்க பார்க்குறாங்க, கடவுள் மறுப்போடு அடக்க பார்க்குறாங்க. ஆனால் கடவுள் மறுப்பும் மத மறுப்பும் கூட பெரியாருக்கு ஒரு கருவிகள் தான். என்ன கருவிகள் தெரியுமா? சாதியத்தை ஒழிக்க, ஆணாதிக்கத்தை ஒழிக்க, மூட நம்பிக்கையை ஒழிக்க. அங்கேயெல்லாம் அவற்றை காப்பாற்ற மதமும் கடவுளும் வந்தவுடன் நான் மதத்தையும் எதிர்ப்பேன், கடவுளையும் எதிர்ப்பேன் என கிளம்பினார். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வாக்கியம் என்னன்னா, கடவுளை மற மனிதனை நினை. இதுக்குள்ள சகலம் அடக்கம், பெரியாருடைய சிந்தனையுடைய சாரமே இருக்கு. கடவுளை மற மனிதனை நினை. நான் இதை திருப்பி போடுறேன், மனிதனை முழுசாக நினைக்க வேண்டும் என்றால் நீ கடவுளை மறந்துதான் ஆக வேண்டும். ஏன்னா இந்த கடவுள் நம்முடைய கடவுள்கள் எல்லாம் சாதி காக்கும் கடவுள். அவர் சொன்னது, இந்த மதம் சாதி காக்கும் மதம், இந்த மொழி சாதி காக்கும் மொழி. அந்த அர்த்தத்தில் தான் மொழியை பற்றி அவர் விமர்சனம் பண்ணார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ தந்தை பெரியாரை தமிழின் விரோதி என்று இன்றைக்கி ஒரு கோஷ்டி சொல்லுது. ஆனால் நான் ரொம்ப வேடிக்கையாக பார்க்குறேன், அவங்களே தான் காமராஜரையும் புகழ்கிறாங்க. நான் அவங்கள கேட்பேன், காமராஜரை புகழ்கிறீர்களே, அவர் புகழ்ந்தது ரெண்டே ரெண்டு தலைவர்கள் தான், ஒன்று ஜவஹர்லால் நேரு, இன்னொன்று தந்தை பெரியார். நீங்கள் உண்மையிலேயே காமராஜரை புகழ்வதாக இருந்தால், போற்றுவதாக இருந்தால், நீங்கள் முகலில் முதலில் புகழ வேண்டியது, போற்ற வேண்டியது தந்தை பெரியார். தந்தை பெரியார், தந்தை பெரியாரை இகழ்ந்து காமராஜரை புகழ்வது என்ன மாதிரியான தந்திரம் என்று நான் கேட்க விரும்புகிறேன். தமிழுக்கு பெரியார் செய்த தொண்டு பற்றி கவிஞர் பேச போகிறார்னா அதுக்குள்ளே அதிகம் போகலை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிப்பேன், தமிழை அதனுடைய உள்ளடக்கத்தை மட்டுமல்ல, அதன் உருவ அழகையே, அதன் எழுத்தையே அப்படி செதுக்கி செதுக்கி அழகுபடுத்தியவன் என்னுடைய தமிழன் தந்தை பெரியார். அவரா தமிழின் விரோதி? பெரியார் தமிழின் விரோதி என்றால் சகலரும் இங்கே விரோதிகள். இல்லை இல்லை, அவருக்கு தெரிஞ்ச மொழி தமிழ், அவர் பேசிய மொழி தமிழ், அவர் எழுதியதெல்லாம் தமிழ், அவருடைய சிந்தனையெல்லாம் தமிழ். ஆகவே தான் தமிழுடைய எழுத்திலே வந்த சிரமங்களை பற்றியெல்லாம் யோசித்து யோசித்து அதை சீர்திருத்தினார். அதனால தான் இப்போ நாலாவது பேனா கொண்டு எழுதுறதில்ல, மூணு நான்கு புத்தகம் எழுதிட்டேன். வெறும்னா டேப்லெட்டை கடகடன டைப் அடிக்க முடியுது. இவ்வளவும் செய்து கொடுத்தது யார்? விஞ்ஞான சிந்தனையை மொழியியலிலும் புகுத்தி தமிழை வளர்த்த தமிழன் தந்தை பெரியார். தமிழ் ஆற்றுப்படை, தமிழை நீங்கள் சென்று அடைய வேண்டுமென்றால் ஒரே ரூட்டு தந்தை பெரியார் தான். நன்றி, வணக்கம்.